திண்டிவனம் அருகே டீ குடிப்பது போல் வந்து டீ கடை நடத்தி வந்த மூதாட்டியின் 5 பவுன் தங்கச் செயினை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றுள்ளனர். இருசக்கர வாகனத்தில் வந்து திருட்டை அரங்கேற்றிவிட்டு தப்பிச் சென்றவர்களை சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகில் உள்ள மொளசூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 60 வயது ராணி. கணவரை இழந்த நிலையில் தனியாக வசித்து வரும் அவர் வீட்டிலேயே பெட்டி கடை மற்றும் டீ கடை நடத்தி தனது வாழ்வாதாரத்தை கவனித்து வந்துள்ளார். திண்டிவனத்தில் இருந்து புதுவை செல்லும் சாலையில் அமைந்துள்ள மூதாட்டி ராணியின் கடைக்கு அக்டோபர் 17 இரவு 7 மணிக்கு இருசக்கர வாகனத்தில் இருவர் வந்துள்ளனர். அதில் ஒருவர் வாகனத்திலேயே அமர்ந்து கொள்ள மற்றொருவர் பெட்டிக்கடையில் பொருளை கேட்டுள்ளார். அதன் பின்னர் டீ கேட்கவே ராணி டீ போட சென்றபோது அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினை மர்ம நபர் பறித்து கொண்டு ஏற்கனவே தயாராக இருந்த இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். இந்த காட்சிகள் ராணியின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளன. மர்ம நபர் செயினை பறித்தபோது கீழே விழுந்ததில் லேசான காயமடைந்த மூதாட்டி ராணி மர்ம நபர் தனது 5 சவரன் தங்கச் செயினை திருடிச் சென்றதாக கிளியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் சிசிடிவியில் பதிவான காட்சிகளைக் கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். வெகு நாட்களாக மூதாட்டி கடை நடத்தி வருவதையும் அவர் தனியாக இருப்பதையும் கண்காணித்த மர்ம நபர்கள்தான் இந்த திருட்டை அரங்கேற்றியிருக்க வேண்டும் என்று கூறும் அக்கம் பக்கத்தினர் அப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடவும் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் பாரதி மற்றும் ஆசாத்.